ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைல் மீன் புளிச்சது. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வாழை இலை, ஃபிஷ், டொமேட்டோ, கருவேப்பிலை, எண்ணெய், கொத்தமல்லி, ஆனியன், பச்சை மிளகாய், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், தேங்காய் பால், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், ரெட் சில்லி பவுடர். ஃபஸ்ட்டு ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா கலந்து வச்சுக்கலாம். அதுக்காக நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் மேலே நல்லா ஸ்லைசஸ்லாம் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் மசாலா வந்து அந்த ஸ்லைசஸில் அப்ளை ஆகும். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானதும் ஒரு 8 கரண்டி போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக மசாலா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்ருக்க ஃபிஷ் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிஷ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். ஒன்ஸ் இது ஒரு சைடு ஃப்ரை ஆனதோ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இது இன்னொரு சைடும் ஃப்ரை ஆனதும் நம்ம பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காய தக்காளி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தோட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது அதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கும்போது 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதும் கடைசியாக வந்து 1/2 கிளாஸ் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு நல்லா 2-3 நிமிஷம் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி வாழை இலை எடுத்து இந்த நெருப்பில் சுட்டுக்கலாம். ஏன்னா வாழை இலையில் தான் மடிக்க போகிறோம். ஸோ மடிக்கும் போது வாழை இலை கிழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சுட்டுக்கிட்டால் வாழை இலை வந்து கிழியறதுக்கு வந்து அவ்வளோ வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நான் 6 இலையை சுட்டு சைட் பை சைடாக வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயிலை எடுத்து சுமார் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுனா கூட தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த ஆயில் ஆட் பண்ணுறேன்னா, ஃப்ரை பண்ண ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அங்கங்கே தூவி விட்டுக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கிறேன். இப்போ நான் பண்ணி வச்சுருக்க வெங்காய தக்காளி மசாலாவை எடுத்து இந்த வாழை இலையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பேஸாக வந்து பாதி மசாலா தான் ஆட் பண்ணுறேன். ஸோ மீதி வந்து ஃபிஷ்க்கு மேலே போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து இந்த மசாலா மேலே ஆட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க மசாலாவை எடுத்து இந்த ஃபிஷ் மேலே எல்லா சைடுமே அப்ளை பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாழை இலையை வந்து பொட்டலை மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். எந்த சைடுமே கேப் இல்லாத மாதிரி நல்லாவே டோஸ்ட் பண்ணிக்கோங்க டைட்டாக. இப்போ நான் கட் பண்ணுறதுக்கப்புறம் வாழையில் நார் இருந்தது, ஸோ அதை வச்சு நான் முடிச்சு போட்டுக்கிறேன். நல்லா ரெண்டு சைடும் வந்து டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்க வாழையில் நாரை இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பொட்டலாம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் இந்த மாதிரி மண் தோசைகள் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் தோசைகள் வச்சுருந்தாலும் ஓகே தான். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது வந்து அந்த பொட்டலத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் சூடானதும் நம்ம மடித்து வச்ச பொட்டலத்தை ஆட் பண்ணிக்கலாம். வாழை இலைன்றதால படப்படன் வெடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு 7 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு 7 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 14-15 நிமிஷம் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுன்றதால மேலே ஃபுல்லாக ஆயில் இருக்கும், அதுவும் சூடாக இருக்கும். ஸோ ஆற விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக கேரளா ஸ்டைல் வாழையில் மீன் பிடிச்சது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து ஒரு வாட்டி கட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.